ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் முருகன் டெக் வேர்ல்ட். ஈஸி டு லேர்ன், ஈஸி டு வின். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஜெக்ட் கோட் AD3301, டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் விஷுவலைசேஷன், அதாவது டே சப்ஜெக்டுடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் ஃபார் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூனிட் 1 பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேட்டரி டேட்டா அனாலிசிஸ், இடிஏ தான் யூனிட் 1. இடிஏ யூனிட்ல என்ன இம்பார்ட்டன்னா தியரி பார்ட் ஃபர்ஸ்ட். ஓகேவா, தியரி பார்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன பண்ணலாம்னா, சம்ஸ், அதாவது நமக்கு என்ன வரும் கேட்பாங்க அப்படின்னா, விஷுவலைட்ஸ் ஆஃப் இடிஏவும் சாஃப்ட்வேர் டூல்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விஷுவலைட்ஸ் ஆஃப் இடிஏல என்ன வரும், ஸ்கேட்டர் பிளாட்டு, கிராஃபு, ஹிஸ்டோகிராமு, பார் சார்ட்டு, இது எல்லா டயக்ராம்ஸும் நமக்கு இருக்கும். அந்த டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்ற நமக்கான ஒரு 40 லைனில் வந்து ப்ரோக்ராம் எழுதுவோம். அந்த ப்ரோக்ராம் தென் வந்து அதோடைய எக்ஸ்பிளனேஷன், அவ்வளோதான். இதை மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே விஷுவலைட்ஸ் ஃபார் இடியே கூட எழுதிடலாம். ஓகேங்களா, அதோடைய சாஃப்ட்வேர் டூல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எடுத்துக்கிட்டோம்னா இது, செகண்ட் ஆஃப்ல பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக். டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம டேபிள்ஸ் போடுறது ரொம்ப ஈஸி. அடுத்து பைவோட் டேபிளும் அதில் கிராஸ் டேபிளேஷனும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே யூனிட் 1ல நம்மளால ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 2 பார்த்தோம் அப்படின்னா விஷுவலைசிங் யூசிங் மேட்ப்ளாட்லிப். மேட்ப்ளாட்லிப் யூஸ் பண்ணி, அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம எப்படி டயக்ராம்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி இது பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல விஷுவலைட்ஸ் ஃபார் இடிஏலேயே நம்ம படிச்சிருப்போம் எல்லா டயக்ராமும். அதை இங்கே செப்பரேட்டாக ஒவ்வொரு டயக்ராமாக படிக்கிறது தான் செகண்ட் யூனிட். என்னெல்லாம் பார்ப்போம்னா ஹிஸ்டோகிராம், ஸ்கேட்டர் பிளாட், சிம்பிள் பிளாட், இது ஒவ்வொன்றுக்கும் எப்படி ப்ரோக்ராம் எழுதுவோம், அந்த ஒவ்வொரு லைனுக்கான மீனிங் என்ன ஒவ்வொரு வேர்ட்ஸ்க்கும் அப்படின்றது தான் இந்த க்வெஸ்சன். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியும் கூட. இது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒன்று. செகண்ட் ஆஃப்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியோகிராஃபிக்கல் டேட்டா வித் பேஸ் மேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் சில கேட்கக்கூடிய க்வெஸ்சன். அது இல்லாமல் 3D பிளாட்டிங், இதை பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்ல நம்மளால ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் யூனிட் 3 பார்த்தோம் அப்படின்னா யூனிவேரியன்ட் அனாலிசிஸ். யூனிவேரியன்ட் அனாலிசிஸ்ல, அதாவது ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணி அதுக்கு இடையில ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு நான் டயக்ராம் போட்டு காட்டுறது, அதுல நமக்கு இம்பார்ட்டன்னா ஸ்மூத்திங் டைம் சீரீஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஸ்ப்ரெட் நியூமரிக்கல் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெவல்ல நமக்கு என்னெல்லாம் வரும், மீன், மீடியன், மோட் வரும். அடுத்து ஸ்ப்ரெட்ல பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ், இதெல்லாம் வர்றது வந்து செகண்ட் ஆஃப். ஓகேங்களா, ஸோ ஸ்மூத்திங் டைம் சீரீஸும் நெக்ஸ்ட் லெவல் அண்ட் ஸ்ப்ரெட் நியூமரிக்கல் வேல்யூஸும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ரெண்டு க்வெஸ்சன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது நல்லா பார்த்துக்கோங்க. தேர்ட் லாஸ்டா ஸ்கேலிங்னா என்ன, ஸ்டாண்டர்டைசிங்னா என்னன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்ல எந்த க்வெஸ்சன் கேட்டாலுமே நம்மளால ஈஸியா அட்டன் பண்ண முடியும். ஒன்னே ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க, எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் நம்ம படிச்ச டாபிக் தான் ஆன்சரா வரப்போகுது. ஸோ நீங்க வந்து படிச்சதை வச்சு அந்த யூனிட்ல நீங்க ஒரு கான்செப்ட் என்ன, இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன்னா என்ன, ஸ்கேலிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான டெஃபினிஷனை நீங்க பிரீஃப் பண்ணி கொஞ்சம் எழுதிட்டீங்கனாலே கண்டிப்பா மார்க் வரும். நெக்ஸ்ட் யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா பைவேரியன்ட் அனாலிசிஸ். பைவேரியன்ட் அனாலிசிஸ் மீன் ரெண்டு வேரியபிளுக்கு இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோன்றது தான். அதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேட்டர் பிளாட்டும் ரெசிஸ்டன்ட் லைன் டூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்லிங் செவரல் பேட்சஸ். இந்த ரெண்டு க்வெஸ்சன் படிச்சோம்னா இந்த யூனிட்ல இருந்து ஒரு க்வெஸ்சன் அட்டன் பண்ண முடியும். அது இல்லாம நம்ம பார்க்க வேண்டியது கான்டிஜென்சி டேபிளும் பெர்சன்டேஜும். ஓகேங்களா, இது ஜஸ்ட் டேபிள் போடுறது தான், கான்செப்ட் மட்டும்தான் நீங்கள் போக்க போகிறீங்க, ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா மல்டிவேரியன்ட் அண்ட் டைம் சீரீஸ் அனாலிசிஸ். மல்டிவேரியன்னா மோர் தென் 2 வேரியபிள்ஸ் கிடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணுறோம், அண்ட் நெக்ஸ்ட் அதோடைய டைம் சீரீஸ். ஓகேவா, ஸோ டிஎஸ்ஏ தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், டைம் சீரீஸ் அனாலிசிஸ். ஓகேவா, அடுத்து கான்டிஜென்சி டேபிள் ஃபார் 3 வேரியபிள்ஸ். 3 வேரியபிள்ஸ் கிடையில, இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில், அதாவது ப்ரீவியஸ் யூனிட்டில் வந்து 2 வேரியபிள்ஸ் கிடையில இருக்க கான்டிஜென்சி டேபிள் பார்ப்போம். இங்கே 3 வேரியபிள்ஸ் கிடையில் உள்ள கான்டிஜென்சி டேபிள் எப்படி இருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டிஎஸ்ஏவும் கான்டிஜென்சி டேபிள் ஃபார் 3 வேரியபிள்ஸும் இந்த யூனிட்டுக்கு பார்த்துக்கோங்க. தேர்டு டைம் பேஸ்ட் இண்டெக்ஸிங் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இந்த யூனிட்டில் இதை கவர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு யூனிட் 1லேருந்து யூனிட் 2லேருந்து பார்ட் சி கேட்கவே வாய்ப்பு இருக்கு. நமக்கு வந்து என்னென்னா டயக்ராம் தான் போட போகிறீங்க. நீட்டாக டயக்ராம் எப்படி போடணும்னா அழகாக டயக்ராமுக்கான ப்ரோக்ராம் எப்படி வரும், ஃபர்ஸ்ட் வாட் இஸ் ஸ்கேட்டர் பிளாட், ஹிஸ்டோகிராம், அந்த கான்செப்ட் எழுதிட்டு ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுக்கான அவுட்புட் டயக்ராம் எழுதணும். இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னாலே நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷனும் நீட்டாக இருக்கும், கான்செப்டும் ஈஸியாக இருக்கும், நல்லா மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நல்ல கிரேடே எடுக்கலாம். மறக்காமல் முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன், நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தென் லெக்சர் வீடியோஸும் போட்டிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.